அதில் வந்து ஒரு ஆர்டிஸ்டாகவும் நடிச்சிருக்காரு. ரொம்ப காமெடி, நான் காமெடி பயங்கரமாக காமெடியாக இருக்கும். நான் ஒரு மார்க் சொல்லுவேன், சில வந்து மஞ்சுநாத்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், நான் வந்து ஷூட்டிங் பார்க்க போவேன் வருவேன். சில அழகாக வந்து ரெட்டே பேல பண்ணியிருக்கேன், அலோரோ ஜிம்மு லென்ஸ்லாம் புதுசாக பண்ணியிருக்கோம். அது கிம்பலும் யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் கிம்பலும் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். கிம்பலு இதில் வந்து பார்த்திங்கன்னா எலிகாம் வந்து நிறைய சாங்ஸ்லையும் ரெண்டு மூணு சாங்ஸ்லையும் யூஸ் பண்ணியிருக்கோம். சார் பாக்கிராஜ் சொல்லணும்னா நான் சொல்ல வேண்டியதில்லை, ரொம்ப வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்தால் நல்லா கைடு கொடுத்து நல்லா பண்ணுவார். அதேமாரி சாரி பாக்கிறேன் சார் நல்லா பண்ணார். ரேகா மேடம் சொல்லவே வேணாம், ரேகா மேடம் கண்ணீர் விட்டுருக்கேன் நான். அந்த அம்மா சீன்லாம் கிரேன் விட்டு நான் கண்ணீர் விட்டு ரெண்டு வாட்டி சேக் ஆகிடுச்சு கேமரா. சார் திட்டினார், என்ன ராஜா அப்படின்னாரு. இல்லை நைட்டு பகல் எல்லாமே வந்து காஞ்சிபுரத்தில் நைட்டு 2 மணி, 3 மணி, 4 மணி வரை ஒரே காடாக இருக்கும். அந்த காடுக்குள்ளாம் லைட்டிங் வச்சு எங்களது குஸ்கா திரைப்படம் 2020 நியூஸ் 19 தமிழ் சேனல் யூடியூப் பார்வையாளர்கள் மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏற்கனவே குஸ்கா படத்தோட ஆடியோ லான்ச்சை நீங்கள் எல்லாரும் பார்த்து ஆதரவு கொடுத்தீங்க, அதே மாதிரி இதையும் பாருங்கள். இதில் சில முக்கியமான பதிவுகளை நாங்கள் இப்போ உங்கள் முன்னால் வைக்க போகிறோம். என் திரைப்படத்தில் யார் யார் பணியாற்றிருந்தா அப்படிங்கிறத அன்றைக்கி ஆடியோ லான்ச்சில் பார்த்துருப்பீங்க. இந்த குஸ்கா படத்தில் ஒளிப்பதிவாளர் MS ராஜான்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருக்காரு, ரொம்ப அருமையான ஒரு திறமசாலி, 10-18 வருடமாக சினிமா துறையில் இருக்கிறார். அவர் வந்து எனக்கு ஒரு உதவி ஒளிப்பதிவாளராக இருந்து எனக்கு தெரியும். அவர் தான் இந்த படத்தில் ஒளிப்பதிவாளர் கொடுத்துருக்காரு. இப்போ அவரை உங்கள் முன்னால் அறிமுகப்படுத்துறதுல நான் சந்தோஷம் அடைகிறேன். வணக்கம். வணக்கம் சார். சார் நான் ஒரு 16 வருடம் படத்தில் இந்த சினிமாவில் இருக்கேன். அது சார் வந்து ஆனந்த சீரில் எனக்கு டைரக்டர் சார் ரொம்ப கொஞ்சம் பழக்கம். அதில் வந்து கதை வசனம் திரைக்கதை எல்லாமே அவர் தான். அதில் வந்து ஒரு ஆர்டிஸ்டாகவும் நடிச்சிருக்காரு, ரொம்ப காமெடி, நான் காமெடி பயங்கரமாக காமெடியாக இருக்கும். நான் ஒரு மார்க் சொல்லுவேன், சார் வந்து நான் இப்படி நிற்கக்கூடாதா அப்படி நிற்கக்கூடாதா பயங்கர காமெடி பண்ணார். அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கர சிரிப்பாக இருக்கும், காமெடியாக இருக்கும். அப்புறம் வந்து சார் அப்படியே கொஞ்சம் பழக்கம் ஏற்பட்டது. நானும் படங்கள் அப்படி இப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் காண்டாக்ட் இருந்தது, நானும் 2-3 படங்கள் பண்ணியிருக்கேன், ஆனால் வெளில வரல. ஆனால் அந்த குஸ்கா படம் தான் எனக்கு முதல் ஃபிலிமு, நல்லா பண்ணியிருக்கோம். சார் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு, ரொம்பவும் ஒவ்வொரு சீனும் அப்படியே சில மாரி செதுக்கியிருக்காருன்னு சொல்ல வரணும். இன்னும் ஒவ்வொரு சீனும் பார்த்து பார்த்து டைலாக்கோ ஆர்டிஸ்ட்டை வேலை வாங்குறதோ விதமோ, அதேமாரி கேமராமேன்ட்டோ மித்த டெக்னீஷியன் லைட்மேனு யாராக இருந்தாலும் வேலை வாங்குறதா ஒரு அன்பாக பணிவாக சிரிச்சுக்கிட்டே வேலை வாங்குவார். அவர் ஒருத்தர் யாருமே கோவப்பட்டு பேச மாட்டார். ஒரு லைட்மேனோ சரிங்களா, லைட் ஆஃபீஸரு மித்த கிரெயினோ மித்த எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே விளங்குவார், அன்பாக விளங்குவார். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் கலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சார் நான் வந்து ஆக்சுவலாக வந்து மஞ்சுநாத்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், நான் வந்து ஷூட்டிங் பார்க்க போவேன் வருவேன். அதில் நாகேஷ்னு ஒரு கேமராமேனு, நாகேஷ்னு ரொம்ப செம்மையாக என்னை வந்து கைடு பண்ணி ஃபஸ்ட்டு அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் அசிஸ்டன்ட் கேமராமேனாக. அப்படியே அப்புறம் வந்து ஏவிஎம்ல இருந்தேன், அப்போ குமரன் சார்கிட்ட சின்ன திரையில் தான் இருந்தோம். அப்புறமேலும் வந்து சீனு சார், சீனு வந்து கீதாஞ்சலி பண்ணார், சீனு சார் கூட அசிஸ்டன்டாக இருந்தேன். அப்புறம் PS செல்வம், சங்கர், நான் ஒரு 6-7 கேமராமேன் ஒர்க் பண்ணிருக்கோம். ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் இண்டிவிஜுவலாக வந்து ட்ரை பண்ணி 2 ஃபிலிம் பண்ணேன். அது 2 ஃபிலிம் அப்படியே நிற்கிது. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து குஸ்கா வந்து சார் PN கிருஷ்ணன் சார் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இதில் அழகாக வந்து ரெட்டே பேல பண்ணியிருக்கேன், அலோரோ ஜிம்மு லென்ஸ்லாம் புதுசாக பண்ணியிருக்கோம், நல்லா குவாலிட்டியாக நல்லா வந்திருக்கு. பாலகலாஜில் வந்து ரெட்டே ஃபிகே லென்ஸு அலோரோ ஜிம்மு அது கிம்பலும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் கிம்பலும் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். கிம்பிள் அதேமாரி சீன்ஸ்லேயும் வந்து கிம்பல் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு வந்து எலிகாமும் யூஸ் பண்ணியிருக்கோம், நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எலிகாம் வந்து நிறைய சாங்ஸ்லையும் 2-3 சாங்ஸ்லையும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாரி கிம்பல் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ரெட் ஏபிக்கு அலோரோ ஜிம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா வந்திருக்கு, குவாலிட்டியாக வந்திருக்கு. சார் PN கிருஷ்ணா சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு பெரிய பெரிய ரொம்ப நன்றி. சார் பாக்கிராஜ் சொல்லணும்னா நான் சொல்ல வேண்டியதில்லை, ரொம்ப வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்தால் நல்லா கைடு கொடுத்து நல்லா பண்ணுவார். அதேமாரி ஷார்ட் நேரத்தில் கரெக்டாக வந்துடுவார். அது வந்து அவர் ஒரு டைரக்டரு, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரு, அவரை பற்றி பெரிய மேதை அவர்லாம், அவரை பற்றி பெருசாக சொல்ல வேணாம், எல்லாருக்கும் ஆடியன்ஸ் தெரியும்.
நல்லா கைட் பண்ணாரு. டைரக்டருக்கு டைரக்டர் எல்லாத்துலேயும் சிரித்து வேலை வாங்கிடுவார். அவருக்கு டென்ஷனாக அவங்க டைரக்டர் யாருக்கிட்டையும் எந்த கோபமும் கிடையாது. சிரிப்பு தான், சிரிச்சுட்டே அப்படி வேலை வாங்கிடுவார். அவரும் பெரி நல்ல ஒரு யார்கிட்ட எப்படி வேலை வாங்கணும்னு சாருக்கு தெரியும். அதேமாரி பாக்கிற சார் நல்லா பண்ணார். ரேகா மேடம் சொல்லவே வேணாம், ரேகா மேடம் பயங்கர இன்வால்மெண்ட்டு இதில். ஒவ்வொரு போட்டோ எடுப்பையும் ஒவ்வொரு லைட்டிங் பண்ணும்போதும் எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ரேகா மேடம் ரொம்ப நன்றி மேடம். அதாவது ஆர்டிஸ்ட்டு எதுவுமே நம்ம வந்து நானும் டைரக்டர் சாரும் வந்து டைரக்டர் வந்து அவ்வளோ ஸ்பீடாக இருப்பார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ ஸ்பீடாக இருப்பார், நெருப்புமே இருப்பார். அதேமாரி சார் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், சாரும் சொல்லியிருப்பார். அவர்களே ட்ராவல் பண்ணி அவருக்கு சாருக்கு டைரக்டருக்கு என்ன தேவை என்ன வேணுங்கிறது எனக்கு வந்து ஒரு 16 வருடமாக சாரை தெரியும் இல்லையா. அவருக்கு என்ன தேவை என்ன பண்ணணும்னு கரெக்டாக நான் பண்ணிவிடுவேன். இந்த சீன் என்ன சீக்வன்ஸு எல்லாம் சார் சொல்லுவார், டைரக்டர் சொல்லுவார். அந்த சீக்வன்ஸு தகுந்தமாரி லைட்டிங் பண்ணி அந்தமாரி அந்த என்ன தேவையோ அதுமாதிரி பண்ணிவிடுவோம். நல்லா அவுட் புட்டு நல்லா வந்திருக்கும் நினைக்கிறேன், நல்லா வந்திருக்கும். ஏன்னா சீன்ஸ்லாம் ஒன்று பார்த்தா நானே அந்த அம்மா சீன்ஸு எல்லா சீன்ஸுக்கும் சில நேரம் யோசித்து கண்ணீர் விட்டுருக்கேன் நான். அந்த அம்மா சீன்லாம் கிரேன் விட்டு நான் கண்ணீர் விட்டு ரெண்டு வாட்டி சேக் ஆகிடுச்சு கேமரா. சார் திட்டினார், என்ன ராஜா அப்படின்னாரு. இல்லைங்க சார், சாரி சாருமே. ஏன்னா அந்த 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 அம்மா வந்து அந்த உட்காரும் போது அழுகிறது அதெல்லாம் பார்த்தா கண்ணீர் எனக்கே போல போலன்னு கொட்டிடும். ஏன்னா அம்மா ரேகா மேடம் ரொம்ப நன்றி அம்மா, ரொம்ப நல்லா பண்ணீங்க. அதேமாரி கிஷோர் ஹீரோயினி நல்லா ஒத்துழைப்பு, கிஷோர் நல்லா பண்ணாப்புல, அப்புக்குட்டி, அம்மான் சங்கர் எல்லாமே நல்லா பண்ணாங்க. டைரக்டர் வேலை வாங்கின விதங்கள் தான் எல்லார்ட்டையும் தட்டி கொடுத்து யார்கிட்டையும் கோவப்பட மாட்டார். வாங்க கிஷோர், வாங்க அப்புக்குட்டி. அங்கே காமெடியாக பார்த்தீங்கன்னா கலகலகலனு இருக்கும், கலகலன்னு இருக்கும், ஷூட்டிங் ஸ்பாட்டே கலகலன்னு இருக்கும். இதில் தயாரிப்பு வந்து எஸ் சரவணன், எஸ் நாராயண் சார். ரொம்ப 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 வந்து சீன்ஸ் எல்லாம் வந்து கும்ப கஷ்டப்பட்டு பார்ப்பாங்க. உடனே காசு ரெடி பண்ணி சார் வந்து காசு பணம் வருது அப்படின்னாலே சார் வந்து எப்படின்னா டைரக்டர் பணம் காசு வந்துடும், ஆனால் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்படியே பரபரப்பாக இருக்கும், பரபரப்பாக அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் ஈவினிங் வந்து சரவண சார், சரவண சாருக்கும் நன்றி, நாராயண் சாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய எங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டம் கொடுக்காம அழகாக வந்து எங்களை வந்து கைடு பண்ணி இந்த அளவுக்கு ஒத்துமையாக வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா சரவண சாருக்கும் நாராயண் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை, இந்த படத்தை வந்து தியேட்டரில் பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏன்னா வந்து நிறைய லென்ஸு புதுசாக யூஸ் பண்ணியிருக்கேன் அதில். நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், புது விதமாக வந்து டெக்னாலஜியாக பண்ணியிருக்கோம். அதே வந்து கேமரா வந்து குவாலிட்டி நல்லா வந்திருக்கு அப்படின்னு நம்புகிறோம். இந்த குஸ்கா படம் மிக மாபெரும் வெற்றி படம், எல்லாருமே கடுமையாக உழைச்சிருக்கோம். நைட்டு பகல் எல்லாமே வந்து காஞ்சிபுரத்தில் நைட்டு 2 மணி, 3 மணி, 4 மணி வரை ஒரே காடாக இருக்கும். அந்த காடுக்குள்ளாம் லைட்டிங் வச்சு லைட் ஆஃபீஸருக்கு ரொம்ப நன்றி. அதேமாரி டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் நிறைய உழைச்சிருக்காங்க, நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள், குஸ்கா படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள், ரொம்ப நன்றி. எங்களது குஸ்கா திரைப்படம் 2020 வெள்ளி திரைக்கு வர இருக்கிறது. இந்த நியூஸ் 19 தமிழ் யூடியூப் சேனல் பார்வையாளர்கள் அனைவரும் இதையே அழைப்பதலாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் குஸ்கா திரைப்படத்தை திரையரங்கில் பார்த்து எங்களது திரைப்படத்தை வெற்றியடைய செய்யுமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே நான் ஒரு பேட்டி கொடுத்து அதற்கு பார்வையாளர்கள் ஒருமித்த கருத்தாக அநேக பேர் பார்த்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த பேட்டியையும் பார்த்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.